அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஹோலி லேண்ட் டிவி மூலமாக தேவ வசனங்களை பலமுறை தியானித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அவ்விதமாக இன்று நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். ஏசாய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் வசனங்கள் 6, 7, 8. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே எழுதியிருக்கின்ற இந்த வசனங்களை நாம் கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல வருடங்களுக்கு முன்னதாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட இந்த வசனங்கள், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன்னரே சொல்லப்பட்ட போது இந்த யூதர் ஜனங்கள் இந்த தீர்க்கதரிச வசனங்களை தெரிந்து கொண்டவர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், தேவன் அவருடைய மெசிகாவை அனுப்புவார். மெசிகா பூமியிலே வரும்போது அவர் உயர்ந்த மலையின் மீது மிகப்பெரிய ஒரு விருந்தை ஏற்படுத்துவார். அந்த விருந்திலே நாம் களிப்பாக உணவை உண்டு அவரோடு கூட அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுவார். அவ்விதமாக தேவன் தமது மெசிகாவின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆட்சியை இந்த பூமியிலே நடத்துவார். சந்தோஷமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் நாம் உண்டு நாம் இங்கே வாழலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் குறிப்பிட்ட அந்த சந்தோஷமான இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்ற விருந்து என்பது சாதாரணமான விருந்தல்ல. மனுபுத்திரர் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய விருந்து. மனுபுத்திரர் அனைவரும் என்று வரும்போது மனுஷர் அனைவரும், அது யூதர் ஜனங்களோ அல்லது வேறு ஏதும் ஜாதிகளோ மட்டும் அல்ல, அனைத்து மக்களுக்கும் அவர் உயர்ந்த மலையின் மேல் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த விருந்து எப்படி இருக்கும் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அந்த விருந்திலே நிறைய உணவுப் பொருட்கள், அதிலே திராட்சரசம் பரிமாறப்படும். அந்த விருந்திலே நாம் பார்ப்பவையானால் ஊனும் நிணமும், அதாவது இறைச்சியும் கொழுத்த பதார்த்தங்களும் உள்ள உணவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விருந்து, மிகப்பெரிய ஒரு பதார்த்தங்களோடு நடக்கின்ற ஒரு விருந்தை ஏற்படுத்துவார் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சகல ஜனங்களும் மேலுள்ள இந்த முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். சகல ஜனங்களிலையும் மூடியிருக்கின்றதான ஒரு முக்காடு என்று சொல்லும்போது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்றதான ஒரு மறைவு, ஒரு மறைப்பு, முக்காடு போல மூடியிருக்கின்ற ஒரு மூடல். அது என்ன மூடல் என்றால், மனிதன் தேவனுடைய அறிவுறுத்தலை மீறி பாவம் செய்தபடியினால் மனிதன் மீது ஏற்பட்டதான ஒரு மூடல். அதாவது மனிதனுக்கு ஏற்பட்ட, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திரை என்று இதை சொல்லலாம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு திரையை
இந்த இடத்திலே தேவன் அகற்றுவார். இந்த மலையிலே தரக்கூடியதான விருந்தும் விருந்தோடு கூட மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கின்றதான ஒரு தடுப்பை தேவன் மாற்றுவார், அந்த திரையை மாற்றுவார். இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரை விட்டபோது எருசலேம் தேவாலயத்திலிருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்து போனது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த திரைச்சீலை கிழிந்தது போல மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உள்ள முக்காட்டை தேவன் நீக்குவார். அது மட்டுமல்லாமல் அவர் அடுத்த வசனத்திலே அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். மரணம் மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டது. மனிதன் பாவம் செய்தபோது மரணம் அவன் தலை மீது வந்தது. அந்த மரணத்தை தேவன் ஜெயமாக விளங்குவார். அந்த மரணம் என்பது மனிதனுடைய மரணம் என்பது ஜெயமாக மாறும், மரிப்பது ஜெயமாக மாறும். இயேசு கிறிஸ்து மரித்தது ஜெயமாக மாறியிருக்கின்றது என்பதை அன்றைக்கு யூதர்கள் தெரியாமல் இருந்தார்கள். அவர்கள் மரணத்தை இந்த மரணத்தை ஜெயமாக மாற்றுவார் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இங்கே பாருங்கள், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து, நாம் இந்த பூமியிலே எல்லா முகங்களும் எல்லா மனிதரும் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்று ஒருவர் தன்னை காட்டிக்கொண்டாலும் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு முகம் அவர்களுக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இன்றைக்கும் கண்ணீரோடு இருப்பதை உணர முடிகிறது. இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. எல்லாருடைய வாழ்விலும் ஒரு கஷ்டமான துன்பமான நேரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த கண்ணீரை துடைப்பார், நீக்கி விடுவார். அந்த கண்ணீரானது நீங்கி போகும், தேவனுடைய மகிமையினாலே நீங்கி போகும். அதற்காக தேவன் தமது குமாரனையே பலியாக மாற்ற சித்தம் கொண்டார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் தருகின்ற இந்த விருந்து என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு படைக்கப்பட்ட விருந்து என்பது இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் பார்க்கின்ற போது இந்த விருந்திலே செய்யப்படுகின்ற இந்த விவரங்களையெல்லாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனம் முதல் நாம் படிக்கும்போது இங்கே தெளிவாக தெரிகின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே சொல்லப்படுகின்றதான இந்த மாமிச உணவானது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாயிருக்கிறது என்பதை அப்பத்தை எடுத்து பிட்டு அதை கொடுக்கின்ற போது சொல்லுகிறார், தம்முடைய மாமிசமானது இங்கே உங்களுக்கு அப்பமாக கொடுக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவுடைய அப்பம் இந்த மலையிலே இந்த கல்வாரி மலையிலே மனிதர்களுக்காக உணவாக அளிக்கப்படுகின்றது என்பதை இயேசு கிறிஸ்துவே இதை இங்கே சூசகமாக சொல்கிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இதை பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் இரத்தமும் ஆகிய ஒரு மிகப்பெரிய விருந்தை தேவன் கல்வாரி மலையிலே மனிதருக்காக கொடுக்கிறார், கொடுக்க போகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட சம்பவம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகின்ற போது, சிலுவையிலே அவர் மரிக்கின்ற போது இங்கே தெளிவாக தெரிகின்றது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிகின்றது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து
அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மனித குலத்தை மீட்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ யூதர்களையோ என்று அல்லாமல் அனைத்து மனித குலத்தையும் ரட்சிக்கும்படியாக மிகப்பெரிய விருந்தாக நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்கிறார். மிகப்பெரிய விருந்தாக நமக்கு தருகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது சிலுவையிலே நிறைவேறுகின்றது. இயேசு கிறிஸ்துவும் அதை அப்படியே சொல்கிறார். இந்த விருந்திலே நாம் இந்த விருந்தை பற்றி தெரிந்து கொள்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற அதே விருந்தே இங்கே நிறைவேறப்படுகின்றது. ஆனால் இந்த விருந்து நிமித்தம் இந்த விருந்திலே தேவன் தம்முடைய மாமிசத்தையும் தம்முடைய இரத்தத்தையும் சிந்தினதன் காரணமாக ஆதி மனிதனால் உருவாக்கப்பட்ட பாவமானது அந்த பாவத்துடைய திரைச்சீலையானது மனிதனை விட்டு நீங்கி போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மலையின் மீது மிகப்பெரிய விருந்து, இந்த விருந்தை அப்படியே தேவன் விருந்தாகவும் நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கின்றார் என்கின்ற வசனத்தை இயேசு கிறிஸ்துவின் வாயிலாகவே நாம் கேட்கிறோம். இந்த மத்தேயு 26 அதிகாரம் 29 வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே தெரிந்து கொள்ளுங்கள், இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் புதிதானதாக உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், உங்களோட கூட நான் பிதாவின் ராஜ்யத்திலே இந்த திராட்சப்பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவேன், பானம் பண்ணும் வரைக்கும் நான் இதை பானம் பண்ணுவதில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு முன்னர் இந்த கடைசி லாஸ்ட் சப்பர் என்கின்ற அந்த தன்னுடைய அப்பத்தை எடுத்து அவருடைய வாழ்த்தி அவர் கொடுத்து சொன்னதற்கு பின்னர் அதே போல் திராட்சை ரசத்தையும் எடுத்து கொடுத்து தன்னுடைய இரத்தம் என்று குறிப்பிட்டு சொன்னதற்கு பின்னர் இயேசு சொல்லுகிற இந்த வசனத்தை கேளுங்கள், இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும். ஒரு நாள் உண்டு, நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே இயேசுவோடு கூட இந்த திராட்சைப்பழ ரசத்தை, அதாவது இந்த திராட்சைப்பழ ரசத்தை ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே சொன்ன அந்த திராட்சைப்பழ ரசத்தை, அந்த ரசத்தை இயேசுவோடு கூட பிதாவோடும் கூட இங்கே சொல்கிறார், உங்களோட கூட நம் அனைவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இயேசுவும் பிதாவும் கூட இங்கே சொல்லுகின்ற வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடியுது. நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இதை என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக சேர்ந்து வரும்போது கூடி வரும்போது என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் அதை இப்பொழுது தொடர்ந்து அந்த திராட்சைப்பழ ரசத்தையும் அப்பத்தையும் தேவனுடைய சரீரமாக நினைத்து நாம் உட்கொண்டு வருகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் இதை இப்போது புசியாமல் இருக்கிறார். இந்த திராட்சைப்பழ ரசத்தில் அவர் புசிப்பதில்லை. அதற்காக ஒரு நாளை அவர் நிச்சயித்திருக்கிறார், இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் இந்த மனித குலம் அனைவரும் உங்களோட கூட நாம் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய மகிமையிலே தேவனோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட சேர்ந்து நாம் இந்த உயர்ந்த மலையிலே உயர்ந்த மலையாகிய பரலோக ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யம் என்கின்றான மிக உயர்ந்த மலையிலே ஏசாயா தீர்க்க சொல்லுகின்ற மலை உச்சியிலே என்று சொல்வதை போல இங்கே மிகப்பெரிய மலையாகிய இந்த பூமியிலிருந்து மிக உயரத்தில் இருக்கின்றதான பரலோக ராஜ்யத்திலே நான் உங்களோடு கூட பானம் பண்ணும் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை. ஆனால் அதிலிருந்து தெரிகிறது நம்மோடு கூட தேவன் இயேசு தேவனும்
நம்மோடு கூட நம் ஒவ்வொருவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே இந்த பானம் பண்ணுவார்கள். பரலோக ராஜ்யத்திலே இந்த திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவார். பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த திராட்சைப்பழ ரசத்தை பருகுகின்றதான ஒரு மிகப்பெரிய விருந்து தேவனால் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனால் அந்த விருந்துக்கு பங்காளிகளாக நாம் அனைவரும் நம்மை அதற்காக பங்காளிகளாக நாம் அனைவரும் நம்மை ஏற்படுத்தி கொள்வோம். நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் என்பது பரலோக ராஜ்யத்தில் என்ன நடக்கும். மனிதர்களை பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் அழைத்து சென்ற பின்னர் அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன தயாரிக்கப்படும், அங்கே நமக்கு என்ன கொடுக்கப்படும். தேவன் நம்மோடு கூட விருந்து உண்பார். எவ்வளவு சந்தோஷமான விருந்து அல்லவா. அந்த விருந்தை பற்றி தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் இங்கே தெளிவாக விளக்கி சொல்லி நம் அனைவருக்கும் இதை ஒரு மிகப்பெரிய பாடமாக தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பரலோக ராஜ்யத்திலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இந்த பானத்தை பண்ணுவதற்கும் அவரோடு கூட வாழ்வதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் தயாராவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான இயேசு சுவாமி, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் தாங்கள் பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு கூட பானம் பண்ணுகின்றதான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்கள் வாழ்க்கையை மாற்றி, தங்கள் வாழ்க்கையை இயேசுவின் வாழ்க்கையோக போல மாற்றி, பாவமில்லாத ஒரு வாழ்க்கையாக நடப்பித்து தேவனோடைய பரலோக ராஜ்யத்தினுடைய அவகாசிகளாக மாறும்படிக்கு அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நீர் தொட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேவரும் நல்ல பிதாவே. ஆமேன்.